ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு தினமை சேனல். காற்றின் மொழி படத்தில் இரண்டு காட்சிகளில் வந்தாலும் தன் பங்களிப்பை சிறப்பாக செய்திருக்கிறார் காமெடி நடிகர் யோகி பாபு. தமிழின் முன்னணி காமெடி நடிகர்கள் ஒருவராக வளர்ந்துள்ளார் யோகி பாபு. கவுண்டமணி, வடிவேலு வரிசையில் தற்போது அவருக்கென தனி ரசிகர் பட்டாளமே உருவாகியுள்ளது. அதிலும் கோலமாவு கோகிலா பட வெற்றியை தொடர்ந்து படத்திற்கு படம் அவரது காதல் காட்சிகளும் சுவாரஸ்யமாகி இருக்கிறது. இதனாலேயே ஒரு தள காதல் காமெடி என்றால் யோகி பாபுவை இயக்குநர்கள் தேர்வு செய்கிறார்கள் போல. அந்த வகையில் ராஜமோகன் இயக்கத்தில் ஜோதிகா நாயகியாக நடித்துள்ள காற்றின் மொழி படத்திலும் கௌரவ தோற்றத்தில் நடித்துள்ளார் யோகி பாபு. இதிலும் ஒரு தலை காதலால் ஃபீல் பண்ணும் கதாபாத்திரம்தான் அவருக்கு. கோலமாவு கோகிலாவில் நயனை ஒரு தலையாக காதலித்தவர் இதில் யாரை காதலிக்கிறார் என கேட்டாலே மயக்கம் வந்துவிடும். ஆம், தமிழ் சினிமாவில் இருந்து ப்ரொமோஷன் ஆகி பாலிவுட்டின் கனவு கண்ணி அம்பிகா படுகோனே தான் இப்படத்தில் அவர் ஒரு தலை காதலிக்கிறார். இவரால் தான் அவர் நடிகை ஆகிறாராம். பின்னர் முன்னணி நடிகையானதும் யோகி பாபுவை கழுட்டி விட்டு விடுகிறாராம். இதையெல்லாம் ஜோதிகாவிடம் சொல்லி புலம்பும் யோகி பாபு பின்னர் பாலிவுட்டெல்லாம் தனக்கு செட் ஆகாது என மீண்டும் தமிழ் சினிமா பக்கம் திரும்ப விடுகிறார். இங்கு கீர்த்தி சுரேஷை காதலிப்பதாக படத்தில் வசனங்கள் இடம்பெற்றுள்ளது. ரஜினிக்கு ஜோடியாக கோச்சரையான் படத்தில் நடித்தவர் தீபிகா படுகோனே. அவருக்கும் அவரது காதலர் ரன்வீர் சிங்கிற்கும் நேற்றுதான் திருமணம் முடிந்தது குறிப்பிடத்தக்கது.